அஸ்மத்குருபியோ நமஹா. ஸ்ரீ வீரராகவன் திவ்யமங்கள விக்கிரகம் உற்சவம் சேவித்தோம், அதை பற்றி சொல்லான்னு ஒரு நப்பாசை வந்தது. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் சேவிக்கிறார், பந்திருக்கும் மெல் விரலால் பாவை பனி மலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பனிமலரால் பாவை குளிர்ந்த தாமரை மலர் மேலே இருக்கிற மகாலட்சுமி அதை விட்டுட்டு தானே வந்து தங்கும்படி அழகிய திருமார்பை உடையவன் இந்த எவ்வுள் கிடந்த ஸ்ரீ வீரராகவன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சித்தாந்தம். அதுவும் மணிவண்ணன் அப்படின்னார். மணிவண்ணா அப்படின்னாலே பெண்களுக்கு பிச்சுக்கு நிதானம் இருக்கிறபடியாம், பெண்கள் பைத்தியம் பிடிக்கிற அளவு அந்த அவனுடைய அழகும் அந்த சுருள் முடியும் அந்த கொடி மூக்கும் விரி அகன்ற கண்களும் கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய நீண்டா பெரியவாய கண்களும் அவனுடைய அந்த நீலமேக சியாமளமான அழகும் எம்பெருமானுடைய திருமேனி அழகுதான் பெண்கள் கோபிகைகள் அவனை விரும்ப காரணம் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ கண்ணா, நாங்கள் மட்டும் உன் வடிவழகில் ஈடுபடவில்லை, எங்களை விட சிறந்த மகாலட்சுமியும் பார்க்கடல்லேருந்து வெளில வந்ததும் நேராக உன் மார்பில் உட்கார்ந்ததுக்கு காரணம் உன்னுடைய வடிவழகு தான். சும்மா சத்தியம் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இந்த குணங்களுக்காக வரல, சும்மா திவ்ய ஆத்ம ஸ்வரூபத்தை பார்த்து வரல, பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் இந்த வடிவழகு. 45 ஐசிங்கர் சொல்கிறார், இந்த வடிவழகு நம் ஸ்ரீ வீரராகவனுக்கே உள்ளது, அண்ணு மட்டும் அண்ணு. இன்றும் அரை மணி முன்னாடி கூட இன்னும் அந்த உன்னதமான திருமார்பின் நேர்த்தியும் நீலமேனியும் மணிவண்ணனும் ஸ்ரீ வீரராகவன் பக்கலிலே சேவிக்க கிடைக்கிறது. அந்த வியாமோகம் அந்த